இலங்கையில் விரைவில் மரணங்கள் நிகழலாம் என எச்சரிக்கை. புலம்பெயர் இலங்கையர்களிடம் அவசர கோரிக்கை. எரிசக்தி அமைச்சர் பொதுமக்களிடம் முக்கிய கோரிக்கை. கொரோனாவை போல் குரங்கம்மையால் பாதித்தவர்களையும் தனிமைப்படுத்த உத்தரவிட்ட நாடு. இலங்கையில் தொடரும் மோசமான நிலை. மீண்டும் வலுவடையும் காலி முகத்துடல் போராட்டம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டால் விரைவில் மரணங்கள் நிகழலாம் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். அத்தியாவசிய மருந்துகள் இல்லாததால் மருத்துவர்கள் உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகளில் ஒத்திவைக்க வேண்டியிருந்ததாக மருத்துவர்களை மேற்கோள் காட்டி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 80% மருந்துகள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் அந்நிய செலவாணி தட்டுப்பாடு காரணமாக மருந்து இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல மருந்துகளுக்கு சந்தையில் பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிவித்த மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி புலம்பெயர் இளைஞர்களுக்கும் நாட்டுக்கு உதவ முன்வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி தெரிவிக்கையில், அந்நிய செலவாணி வருமானத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியை சரி செய்வதற்கு நாட்டிற்குள் அதிக டொலர் பெற வேண்டும். எனவே புலம்பெயர் இளைஞர்கள் வெளிநாடுகள் இதை சேகரித்து இலங்கை மத்திய வங்கிக்கு அனுப்பும் முயற்சிகளில் இறங்குவது அவசியம் என கூறிய அவர், இவ்விடயத்தில் குறுகிய மரநிலையில் செயற்படக்கூடாது எனவும் கூறியுள்ளார். சகல கட்சிகளின் தலைவர்களும் ரணில் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு வழங்க முன்வந்திருப்பதால் பொருளாதார மேம்பாடுகளை அடைந்து கொள்ளும் வழிகள் விரைவில் திறக்கப்படலாம் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். எனவே இளைஞர்கள் இவ்விடயம் பற்றி சிரத்தை கொள்வதுதான் இன்றைய அவசர தேவை. உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு தேவையான அமைதியை நாட்டில் கொண்டு வரும் பொறுப்பையும் சுற்றுலா பயணிகளின் அதிகளவை உள்ளிருக்கும் சூழலையும் இளைஞர்களை ஏற்படுத்த வேண்டும் என அசாத் சாலி கூறியுள்ளார். மூன்றாம் தரப்பினரிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வதை தவிர்க்குமாறு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சில எரிபொருட்களை சேகரித்து அதில் கலப்படம் செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்கின்றமை விசாரணைகளில் இருந்து தெரிய வருகின்றது. எனவே அவ்வாறான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டாம் எனவும், அவ்வாறு கலப்படம் செய்து அதிக விலைக்கு எரிபொருள் விற்பனை செய்வோர் தொடர்பில் அறிவிக்குமாறு எரிசக்தி அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே தொடர்ச்சியாக நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் பல நிரப்பு நிலையங்களில் இன்று நீண்ட வரிசைகளிலேயே மக்கள் காத்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. கடந்த 2 வருடங்களாக உலக நாடுகள் இன்னும் கோவிட் தொற்றிலிருந்து விடுபடாத நிலையில் தற்போது கொரோனாவை தொடர்ந்து குரங்கம்மை உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகின்றது. குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிலர் 3 வாரங்களுக்கு சுயமாக தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என பெல்ஜிய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குரங்கம்மை தொற்று பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின், ஸ்வீடன், இங்கிலாந்து உள்ளிட்ட 9 நாடுகளில் மிகப்பெரிய அளவில் கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவில் குரங்கு காய்ச்சலால் சிலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பெல்ஜியம் நாட்டில் 3 பேருக்கு குரங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 வாரங்களுக்கு சுயமாக தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என பெல்ஜிய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குரங்கம்மை தொற்று பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின், ஸ்வீடன், இங்கிலாந்து உள்ளிட்ட 9 நாடுகளில் மிகப்பெரிய அளவில் கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவில் குரங்கு காய்ச்சலால் சிலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பெல்ஜியம் நாட்டில் 3 பேருக்கு குரங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 வாரங்களுக்கு சுயமாக தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என பெல்ஜிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை உலகில் முதல் முறையாக குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்திய நாடு பெல்ஜியம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏப்ரல் மாதத்தின் மொத்த பணவீக்க விகிதம் 33.8% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டுக்கமைய இந்த விவரம் வெளியாகியுள்ளது. 2022 ஏப்ரல் மாதத்திற்கான அனைத்து பொருட்களுக்கான தேசிய நுகர்வோர் விலை குறியீடு 190.3 ரூபாயாக பதிவாகியுள்ளது. மேலும் இது குறியீட்டு புள்ளிகளில் 17.6% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதுடன் 2022 மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது இதன் குறியீடு
72.7% காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டால் அளவிடப்படும் மொத்த பணவீக்க விகிதம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 33.8% உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் இடம்பெற்றுள்ள அசாதாரண சூழ்நிலைக்கு காரணமாக அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கூறி கொழும்பு காலிமுக திடலில் பொதுமக்கள் தொடர்ந்து 45 நாளாவதாக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கத்திற்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டமானது கடந்த ஏப்ரல் 9 ஆரம்பிக்கப்பட்டது. இதேவேளை கடந்த மே 9 இடம்பெற்ற வன்முறையின் போது காலிமுக திடல் ஆர்ப்பாட்டங்களின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட இடத்தில் அரசு ஆதரவாளர்களால் வன்முறைகள் தோற்றுவிக்கப்பட்டதை அடுத்து முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகியிருந்தார். இலங்கையில் விரைவில் மரணங்கள் நிகழலாம் என எச்சரிக்கை. புலம்பெயர் இலங்கையர்களிடம் அவசர கோரிக்கை. எரிசக்தி அமைச்சர் பொதுமக்களிடம் முக்கிய கோரிக்கை. கொரோனாவை போல் குரங்கம்மையால் பாதித்தவர்களையும் தனிமைப்படுத்த உத்தரவிட்ட நாடு. இலங்கையில் தொடரும் மோசமான நிலை. மீண்டும் வலுவடையும் காலிமுகத்துடன் போராட்டம்.